ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, HPCL நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மாத சம்பளம் பொறுத்தவரை 25,000 தராங்க. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/12/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HPCL நிறுவனத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ நடந்த விண்ணப்பிக்கலாம்னா, 22/11/2021 6/12/2021 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, கிராஜுவேட் அப்ரண்டிஸ், சிவில், மெக்கானிக்கல், IEEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க. இதற்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் ரிலவன்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதற்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னா, ஏற்கனவே அப்ரண்டிஸ் பண்ணவங்க, அப்ரண்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இல்லை ஒன் ஆர் மோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, January 2022 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா தான், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா, ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுட்டு விண்ணப்பிங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.